வணக்கம், வாழ்க வளமுடன். நமக்கு திருநெல்வேலினாலே ஞாபகத்து வருவது ஒன்று அல்வா, இன்னொன்று உளுத்தன் சோறுங்க. நான் இன்னைக்கு உளுத்தன் சோறு எப்படி செய்யலான்றதை செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம ரெகுலராக இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுனாக்கா நம்ம இந்த மாதிரி ஒரு சேஞ்சாக வந்து அந்தந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷலோ அதை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மெனுவாக நம்ம சாப்பிட்லாங்க. பொதுவாகவே இந்த உளுந்து வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, பெண்களுக்கும் முக்கியமாக நல்லது. ரொம்ப பொறிஞ்சி வர அளவுக்கு வறுக்கக்கூடாது, இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். அதுக்கடுத்து அரை கப்பு உளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லாவே வறுக்க விடலாம். நல்லா செவந்து வருது, இந்த ஸ்டேஜில் நிறுத்திட்டு எடுத்துடலாம். வறுத்து வச்சு எடுத்த அரிசி உளுந்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் ஊறட்டுன்னு நம்ம கலைஞ்சி எடுத்துக்கலாம். அதை குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன். சீரகம் கொஞ்சம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதுக்கடுத்து பொடி பொடியாக நறுக்கின பூண்டு சேர்க்குறேன். இதில் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுது. இப்போ வந்து நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கினேன். அப்போ 1.5 டம்ளர் ஆகுதுங்க. நான் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இன்னும் குறைவாக வேணுன்றவங்க இன்னும் கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ களைஞ்சி வச்ச அரிசி உளுந்தையும் சேர்த்துடலாம். குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வரலான்னு விட்டுடலாங்க. குக்கரை திறந்த உடனே நல்லா கம கமன்னு உளுந்து வாசமாக இருக்குதுங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கிளறி விடுறேன். பாருங்கள், நல்லா பல பழன்னு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு குறைவாக வேணுன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கணுங்க. நான் கொஞ்சம் இப்படி உதிரியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால் திட்டமான தண்ணி வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா கம கமன்னு வாசனையாக திருநெல்வேலி உளுத்தன் சோறு ரெடி ஆகிடுதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நல்ல சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எள்ளு துவையல் பண்ணலாம், அதுக்கடுத்து தோரம்பருப்பு துவையல் பண்ணலாம், தேங்காய் துவையலும் பண்ணலாம். இதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் பண்ணியிருக்கேங்க. நீங்களும் இதை எப்படி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.